இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவால எங்களுக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 ரூபா பிரயோஜனம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்ப 10 ரூபாய் காயினாலும் பெரிய குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சில பேர் இந்த 10 ரூபாய் காயின் வாங்கிக்கிறாங்க, ஒரு சில பேர் 10 ரூபாய் காயின் வாங்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எப்ப 500,000 டிமோனிடைஸ் பண்ணாங்களோ அப்பவே இந்த 10 ரூபாய் காயின் நம்ம டாடா சொல்லியாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 10 ரூபாய் இல்லாத ஒரு குழப்பம், 10 ரூபாய் காயின்ல ஏன் வருது அப்படின்னு சொல்லி பாக்கணும்னா, 10 ரூபாய் நோட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 10 ரூபாய் நோட்டு 2 இருக்கு. இது பழைய நோட்டு, இப்ப புதுசா வந்திருக்கிறது பிரவுன் கலர் நோட். ஆனா அதுவே 10 ரூபாய் காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது 2 வெரைட்டி எல்லாம் இல்ல, 10 ரூபாய் காயின் மொத்தம் 14 வெரைட்டி இருக்கு. சோ 14 வெரைட்டி இருக்கிறனாலதான் ஒரு காயின் இன்னொரு காயின்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கிறனால நிறைய பேர் இந்த காயின் போலி காயினோ, இது வந்து தடை செஞ்சுட்டாங்களோ, இது இனிமே வந்து ஆக்டிவா இல்லையோ அப்படின்னு நினைச்சு அதை வந்து வாங்க மாட்டாங்க. சோ இந்த 14 வெரைட்டி ஆஃப் காயின் எப்படி இருக்கும், என்னெல்லாம் அதுல இருக்கும் அப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த 14 வெரைட்டி ஆஃப் காயின் பார்க்கலாமா. 2009 ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 10 ரூபாய் காயின் அப்படின்றது வந்து லான்ச் பண்றாங்க. அண்ட் இந்த காயினோட தீம் கனெக்டிவிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதே 2009 மார்ச் மாசம் 2வது 10 ரூபாய் காயின் அப்படின்றத லான்ச் பண்றாங்க. 2010 ல 3வது காயின் அப்படின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்றாங்க. அண்ட் அந்த காயினோட தீம் என்னன்னா, ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படின்னு சொல்லி ஒரு அணுவிஞ்ஞானி ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து கௌரவப்படுத்துறதுல அவருடைய போட்டோ வச்சு அந்த 10 ரூபாய் காயின் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. அவருடைய போட்டோ கூட அந்த ஒரு காயின் நடுவில் இருக்கும். அண்ட் 4வது காயின் அப்படின்றத 2010 ஏப்ரல் மாசம் 4வது காயின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்றாங்க. அண்ட் அந்த காயின் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எம்பலமான ஒரு மரம் கீழே ஒரு புலி, அது ரெண்டையும் வச்சு அந்த ஒரு காயின் அப்படி லான்ச் பண்ணாங்க. 5வது காயின் அப்படின்றத 2011 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்றாங்க. அதோடைய தீம் க்ரோத் அண்ட் கனெக்டிவிட்டி, நாட்டுடைய வளர்ச்சியை குறிப்பிடுற மாதிரி அந்த ஒரு 10 ரூபாய் காயின்ல நடுவில் ருபீஸோட சிம்பிளையும் கீழே இன்டர்நேஷனல் நியூமரல்ஸ்ல 10 அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். 6வது காயினை 2012 லான்ச் பண்றாங்க. அது லோக்சபா ஃபர்ஸ்ட் நடந்து 2012 வரைக்கும் 60 இயர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை வந்து நினைவூட்டுற விதத்துல 2012 இந்த 6வது காயின் அப்படின்றத வந்து அவங்க லான்ச் பண்றாங்க. அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டோட சிம்பிளையும் நீங்க பார்க்கலாம். 7வது காயின் அப்படின்றத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2013 லான்ச் பண்றாங்க. ஸ்ரீ மாதா தேவி வைஷ்ணவி மாதா கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயிலுடைய சில்வர் ஜூப்ளி நினைவூட்டுற விதத்துல இந்த ஒரு காயின் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அதே 8வது காயின் அப்படின்றத 2014 இந்த காயினை வந்து காயர் போர்டு ஆஃப் இந்தியாவுடைய டைமண்ட் ஜூப்ளிக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த காயர் போர்டுடைய சிம்பிள் அப்படின்றத நீங்க வந்து இந்த 8வது காயின் நடுவில் கூட நீங்க பார்க்கலாம். 9வது காயின் 2015 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த காயினோட தீம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் வந்தாருல, அதை வந்து நினைவூட்டுற விதத்துல அந்த ஒரு காயின் எப்படி லான்ச் பண்றாங்க. அதுல கூட நம்ம காந்தி தாத்தா அவர்களுடைய படத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு காயின் லான்ச் பண்றாங்க, அதுதான் 10வது காயின். இந்த காயின் வந்து இன்டர்நேஷனல் யோகா டேவை வந்து குறிப்பிடுது. இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்றது ஜூன் 21ஆம் தேதி. சோ அந்த யோகா சிம்பிள் அப்படின்றதெல்லாம் நீங்க அந்த காயின்ல 10வது காயின் வந்து நீங்க பார்க்கலாம். 11வது 10 ரூபாய் காயின் அப்படின்றத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2016 லான்ச் பண்றாங்க. அந்த காயின்ல நம்மளால சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய போட்டோ பார்க்க முடியும். அவருடைய 125வது பர்த்டே அதுமா அவரை கௌரவப்படுத்துற விதத்துல அந்த காயின் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. அதே வருஷம் சுவாமி சின்மயானந்தா அவர்களை கௌரவப்படுத்துற விதத்துல அவருடைய போட்டோ வச்சு 12வது காயினை லான்ச் பண்றாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 13வது காயின் அப்படின்றத 2017 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்றாங்க. அந்த காயின்ல நேஷனல் ஆர்கே பில்டிங் ஆஃப் இந்தியா, அந்த பில்டிங்கோட 125வது வருஷத்தை கொண்டாடுற விதத்துல அந்த ஒரு பில்டிங்கையும் நீங்க அந்த காயின்ல பார்க்கலாம். அதான் 13வது காயின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்றது. அண்ட் லேட்டஸ்டா வந்திருக்க காயின் ஸ்ரீமத் ராஜ்சந்திரா அப்படின்னு ஒரு போய்ட், ஸ்காலர், பிலாசபர் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அவரை பத்தி அவரை கௌரவப்படுத்துற விதத்துல அவருடைய போட்டோ வச்சு இந்த ஒரு 10 ரூபாய் காயின் அப்படி லான்ச் பண்ணாங்க. சோ மொத்தம் 14 10 ரூபாய் காயின் அப்படின்றது புழக்கத்துல இருக்கு. இந்த 14 காயினுமே ஆக்டிவா இருக்கு அப்படின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்காங்க. இனிமே யாருக்கு இந்த குழப்பமும் வேணாம், அடுத்த தடவை ஒரு 10 ரூபாய் எடுத்து நம்ம செலவு பண்ணும்போது அந்த 10 ரூபாயோட வரலாறு என்னன்றதை தெரிஞ்சுட்டு செலவு பண்ணோம் அப்படின்னா இந்த 10 ரூபாய் நம்ம கொடுக்குற ஒரு மதிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ 10 ரூபாய் 14 விதமா இருக்கு, அதுக்கான ஒரு வீடியோ. இப்ப தெரியுதா, இது 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஆனா 10 ரூபாய்க்கு பிரயோஜனம்.